ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்ற பரிகாரத்தை பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு உன்னதமான நாளாக அமைகிறது. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும். சந்திரனின் சஞ்சாரம் மேஷராசி நேயர்களுக்கு சாதகமாக இருப்பதனால் இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் திருப்திகரமாக அமையும். ரிஷபராசி நேயர்கள், இன்று அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். இன்று முக்கிய பிரமுகர்களை சந்திப்பது, உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவது மனதிற்கு திருப்தியை தரலாம். இன்று சூரியன் மற்றும் செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருப்பது கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே உங்களினுடைய கணவர் அல்லது மனைவிக்கோ இன்று அர்ச்சனைகள் செய்து கொள்வது நல்லது. குருவாரமான இன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றலாம். மேலும் இன்று முருகப்பெருமானை வணங்க உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும். மிதுன ராசினியர்கள், ராசியில் சந்திரன் மற்றும் 7ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இருப்பது கணவன் மனைவி உறவில் திருப்திகரமாக அமையும். இன்று காலை வேளையில் உங்களுக்கு நற்பலன்கள் காத்திருக்கிறது. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து இன்று தன லாபங்கள் இருக்கும். மனதிற்கு நிம்மதியான ஒரு நாளாகவும் அமைகிறது. நீண்ட தூர பிரயாணங்கள் இன்று உங்களுக்கு வெற்றியை தரும். மிதுன ராசி நேயர்கள், இன்று குருவாரத்தில் அன்னதானங்கள் செய்யலாம். கடகராசினியர்கள், இன்று நாள் முழுவதும் கடகராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. ராசிநாதன் சந்திரன் 12ஆம் இடத்தில் விரயத்தில் இருப்பதனால் சுப விரயங்கள் உண்டு. இன்று பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களினுடைய வருகை மற்றும் நண்பர்கள் பேசாமல் இருந்து மீண்டும் ஒன்று சேருவது வெற்றியை தரும். சிம்மராசினியர்கள், இன்று நாள் முழுவதும் சிம்மராசினியர்களுக்கு சந்திரன் லாபத்தில் இருப்பது மனதிற்கு நிம்மதியை தரும். ராசிநாதன் சூரியன் செவ்வாயுடன் இருப்பதனால் சின்ன சின்ன கோபங்களும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்கள் மனதில் குழப்பங்களை ஏற்படுத்தி கொள்வதும் இன்று உங்களுக்கு ஒரு முக்கிய நிகழ்வாகவே இருக்கும். சிம்மராசினியர்கள், இன்று காலை வேளையில் மனம் நிறைவாக இருப்பதற்கு விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்வது நல்லது. மனதிற்கு திருப்தியான நாளாக பகல் நேரத்திற்கு மேல் இருக்கும். கன்னிராசினியர்கள், இன்று நண்பர்கள் சகோதரா சகோதரிகளால் லாபங்கள் ஏற்படும். குறிப்பிட்ட இந்த நாளில் உங்களுக்கு பல வரவேண்டிய பண பாக்கிகள் வந்து சேரும். கன்னிராசினியர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகளும் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சந்திரன் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் அலைச்சல்கள் இருக்கும். இருந்த போதிலும் இன்றைய நாளில் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக லாபத்தை பெறலாம். துலாம் ராசினியர்கள், இன்று நாள் முழுவதும் துலாம் ராசினியர்களுக்கு சின்ன சின்ன மனக்குறைகள் இருக்கலாம். பெரிதளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது சாதகமாக இருக்கும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல ஒரு உயர் கல்வி மற்றும் நல்ல ஒரு பொருளாதாரத்தில் மேன்மையை பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்கள், இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். மேலும் விருச்சிக ராசி அன்பர்கள் மாலை நேரத்தில் நண்பர்களின் உதவியால் நன்மைகள் நடக்கும். இன்று பொருளாதாரத்தில் நீங்கள் சற்று உயரலாம். தனுசு ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதும் தனுசு ராசி நேயர்களுக்கு காலை வேளையில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. விநாயகரினுடைய வழிபாடு சிறந்தது. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு நற்செய்திகளும் உண்டு. பங்கு சந்தையின் முதலீடுகள் வெற்றியை தரும். மகர ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு சற்று அலைச்சல்கள் இருக்கலாம். திருமண யோகங்கள் மற்றும் வீடு வாங்குவது விற்பது போன்ற நல்ல பேச்சுவார்த்தைகளை இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம். குருவாரமான இன்று நீங்கள் மாலை நேரத்தில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றலாம். அல்லது சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்வதனாலேயும் இந்த தோஷங்கள் நிவர்த்தியாகும். கும்பராசி நேயர்கள், இன்று கும்பராசி நேயர்களுக்கு நாள் முழுவதுமே மனதில் நல்ல உற்சாகமும் மன தைரியமும் அதிகரிக்கும். பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய இந்த திருமண விஷயங்களில்
அவமானங்கள், இதை சந்திக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நல்ல மாற்றத்தை தரலாம். இந்த நாள் வியாழக்கிழமையான இன்று விநாயகருக்கு தீபமேற்றி அர்ச்சனைகள் செய்வது சிறப்பான ஒரு பலனை தரும். கும்பராசி நேயர்கள், இன்று குருவாரத்தில் கொண்டக்கடலை தானம் செய்து தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றுவது நல்ல பரிகாரமாக அமைகிறது. மீனராசி நேயர்கள், கொடுக்கல் வாங்கலில் சற்று தாமதங்கள் ஏற்படலாம். இன்று மாலை நேரத்திற்கு மேல் நற்செய்திகள் வரும். பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று மனதிற்கு திருப்தியை தரும். மீனராசி நேயர்களுக்கு இன்று கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகள் சேரும். இன்றைய நாளில் பணம் கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் முயற்சியிட்டால் பழைய கடன் பாக்கிகள் நீங்கள் அடைக்கலாம். மற்றும் பாக்கிகளை வசூல் செய்வதற்கும் இந்த நாள் ஏற்றதாகவே அமைகிறது. குருவாரமான இன்று அன்னதானங்கள் செய்வதும் மற்றும் விநாயகரினுடைய வழிபாடும் சிறந்தது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.